ஒரு வசனத்தை படிப்போம். 1 சாமுவேல் 18:11 எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். அல்லேலூயா. இங்க கவனிங்களே, தாவீதை கொல்லுவதற்கு சவுல் என்ன பண்றான்? 2 முறை முயற்சி பண்ணான். குத்தி எப்படி போடணுமா? குத்துற குத்துல ஈட்டியில சவுரோடு போய் ஒட்டுன மாதிரி. அப்ப எவ்வளவு அவன் வெறி இருக்கும். யாரு சவுல்? தாவீதுக்கு சவுல் என்ன வேணும்? யார கரெக்டா சொல்லுங்களேன். சித்தப்பாவா, இல்ல அப்பாவா, இல்ல பெரியவரா? யாரா சொல்லுங்களேன். மாமாவா மாமனாரா? அல்லேலூயா. மாமா வேற, மாமனார் வேற. மாமனாருன்னா என்ன அர்த்தம்? பொண்ணை எடுத்து விட்டோம். மாமனா என்ன அர்த்தம்? ஒன்றும் பொண்ணை எடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மாமாவா மாமனாரா? மாமனார் இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்போம்? அப்படி கெத்தா மாமனார் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போகிற புது மாப்பிள்ளையை பார்க்கணும். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு, எங்கள் மாமனார் வீட்டுக்கு நான் போகும்பொழுது அப்படியே ரொம்ப பந்தாக போவோம். அவங்களாம் உழுந்து உழுந்து வேலை செய்வாங்க. ஒரு வார்த்தை நம்மளை என்ன பண்ணக்கூடாது? கோவப்படுற மாதிரி பேசக்கூடாது. நம்ம பொண்ணை அவங்க நமக்கு கொடுத்துட்டு அவங்க நம்மளுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் நம்ம எண்ணங்கள், மனிதருடைய சுபாவங்கள். எனக்கும் நல்ல ஒரு மாமனார் கிடைச்சார். ஆனால் தாவீதுக்கு எப்படிப்பட்ட மாமனார் கிடைச்சாரு சொல்லுங்களேன். அரசாங்கத்தையும் கொடுத்து, பொண்ணையும் கொடுத்து, கொல்லவும் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மாமனார் எத்தனை பேருக்கு வேணும்? இந்த பக்கம் தான் கேட்கணும். அல்லேலூயா. பொண்ணும் தரேன், சொத்தும் தரேன், கூட என்ன தரேன்? ஒரு குத்தும் தரேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மாமனார் எத்தனை பேருக்குங்க வேணும்? பாஸ்டர், ஆல்ரெடி இருக்கிறவங்க அப்படி தான் இருக்காங்க பாஸ்டர். வார்த்தையில் எங்களை குத்தி குத்தி என்ன பண்ணுறாங்க? இவன் எப்படி சாவடிக்கணும்னு முயற்சி பண்ணுறான். படிங்க இந்த வசனத்தை. சுவரோடு சேர்த்து சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன். உருவ குத்தி போடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈட்டிலாம் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஈட்டிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஈட்டியும் 12 அடி ஹைட்டில் இருக்கும். செம்ம வெயிட்டில் இருக்கு. இந்த மியூசியத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அரண்மனையில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பயன்படுத்தி நம்ம ஈட்டிலாம் வச்சுருப்பாங்க. முன்ன நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த பொருள் காட்சின்னு இருக்கும், அதில் போனால் பழைய காலத்து யூஸ் பண்ண இந்த பொருள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பொருள் காட்சியில் போனால் வெறும் பஜ்ஜியும் சுஜ்ஜியும் தான் கிடைக்குது. அல்லேலூயா. அந்த ஈட்டியில் குத்தி சவுரோடு குத்தி போடணுமா? எவ்வளோ வெறி இருக்கும்? யார் பொண்ணை கொடுத்துட்டு மருமகனை போட்டு தள்ளுகிற சூழ்நிலை. ஆனா தேவன் அவன் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் நினைச்சிருக்கான் நான் இவனை ராஜாவாக்கி இருக்கேன்னு. இல்ல, தேவன் தான் தாவீத் என்னவா மாத்தினாரு? ராஜாவாய் மாற்றினார். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்களேன், என்ன ஆளாக்குனது, என்னை வளர்க்கிறது, எனக்கு ஆகாரம் கொடுக்கறது கர்த்தராகிய தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை வளர்க்குறது கர்த்தராகிய தேவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா வளர்க்குறாங்க. உன்னை வளர்க்கணுன்னா, உன்னை படிக்க வைக்கணும்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்கறது கர்த்தர். அல்லேலூயா. உன்னை பலமாக வச்சுக்கணுன்னா, உன்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கணுன்னா, அதுவும் கர்த்தர் தான் செய்யணும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் நான் என் பிள்ளைய வளர்க்குறேன்னா உன்னால் ஒரு ஃபீஸ் கூட கட்ட முடியாது. ஃபீஸ் கட்ட சில பேருக்கு பணம் இருக்குங்க, ஆனால் பிள்ளை படிக்காது. எவ்வளோ பேரை பார்க்குறோம் ஊதாரியா? பணக்கார வீட்டில் பார்த்தோன்னா பிறந்திருந்தா நல்லா இருக்கணும். பணக்கார வீட்டு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கெஞ்சா, கெட்ட கெட்ட பழக்கம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் கத்தர் உன் பிள்ளையும் உன்னையும் கொடுத்துருக்கிறாருன்னா, அது ஒழுங்காக கொடுத்துருக்குறன்னா, அதுக்கு கத்தருக்கு நன்றி சொல்லணும். ஒரு அலையிலேயே சொல்லுவேன். இங்கே சவுளை அவனை சாவடிக்கணும், அவன் மேலே அவ்வளோ வெறி. இன்னைக்கு என் அன்பு சனமே, இந்த வேலையிலையும் இந்த சூழ்நிலையும் உனக்கு எதிர்ப்பாய் அநேக குரல்கள் எழும்பி இருக்கலாம். அல்லேலூயா. நீ அழிந்து போனோம், அவங்க பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது, குடும்பம் பிரிஞ்சு போனோம், வீடு சீர்கட்டு போனோம், வீடு உடஞ்சி போனோம், கல்யாணம் ஆனவங்க என்ன சொல்ல நினைப்பாங்க? அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைய பேர கூட உனக்கு விரோதமாக அநேக வார்த்தைகள், அநேக வஞ்சகங்கள் வெளியே சில பேர் சொல்லிடுவாங்க. சவுல் சொல்லி செஞ்சான்,
ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எப்படி தெரியுங்களா? சொல்லாமே நம்ம மத்தியில் நம்மளுக்கு விரோதமாக அநேகர் எழும்பு கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையாக இல்லையாங்க? இன்றைக்கி கத்தர் யாரோடு பேசி கொண்டிருக்கிறார்? அநேகர் இருதயங்களோடு கத்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ நொந்து போகும்படியாக, நீ அணைந்து போகும்படியாக, உன் பிள்ளைகள் கெட்டு போகும்படியாக. நம்ம நினைப்போம் என் பிள்ளை கெட்டு போகுதுன்னு, இல்லை, யாரோ ஒருத்தர் உன் பிள்ளைக்கு கெட்டு போகணும்னு தீர்மானிச்சிருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க அவங்க கடவுள்கிட்ட போய். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாந்திரிகம் பண்ணியிருக்கலாம். உன்னை பார்க்கும்போது நீ சந்தோஷமாக கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக வெளியே ஒரு நாள் போயிட்டு வந்தால் போதும், அடுத்த வாரம் சர்ச்சைக்கும் சரி எங்கேயும் போக முடியாது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? அல்லேலூயா. நெருக்கம், கணவன் மனைவியாக சிரிச்சுட்டா போதும், அடுத்த நாள் வீட்டில் ஒரு சண்டை வரும். இந்த பிரச்சனை எத்தனை பேருக்கு? எல்லாரும் தான் கை தூக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சிரித்து ஜாலியாக பேசிட்டா போதும், நாளைக்கு என்ன ஒரு பிரச்சனை வருமோ? நம்மளை சுற்றி நல்லவங்க இருப்பான்னு நினைப்போம், என் சொந்தம் தான், என்னை சுற்றி எங்கள் அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்கிறான், என்னை சுற்றி என் சொந்த பந்தங்கள் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் உனக்கு விரோதமாக எழும்புகிறது யார்? யார் உனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறியோ அவங்க தான் உனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் சவுல் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் தேவன் தாவீது மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. ராமன் சொல்லுமே, காட்டில் இருந்தவனை ராஜாவாய் மாத்தினது சவுல் அல்ல, என் தேவாதி தேவன். கரங்களை தெரியாமே சொல்லுவோமே. இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா அது கத்தர் கொடுத்த கிருபை. விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கத்தர் மகிழ்ச்சி சொல்லுமா? கத்தர் உன் மேல வச்சிருக்க அபிஷேகம் விசேஷம் சொல்லுங்களேன். இருதுல கை வச்சுட்டு, கத்தர் எனக்கு கொடுத்தது விசேஷமானது. உன் அபிஷேகம் ஒன்று விட்டு போகாத மகளே. நீ போயிட்டு இந்த சர்வீஸ்க்கு வந்திருக்க முடியாது. இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறனா நீ அபிஷேகிக்கப்பட்டவள். அல்லேலூயா. யார் யார் நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார், அவன் வாயை நான் மாற்றி போட போகிறேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற வார்த்தைகளை கத்தர் மாற்றி போட போகிறாரு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை படிங்களேன். ஒன்று சாமுவேல் 20 33 வசனத்தை படிங்களே. அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு. அல்லேலூயா. இங்க பாருமா, கத்தர் செய்யற காரியம் பாருங்க. அவன் ஈட்டியை கூட எறிகிறான். யாரு? சத்ரு. உனக்கு விரோதமாக சூனியம் வச்சிருக்கலாம், உனக்கு விரோதமாக மாந்திரிகம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நேற்று ஒரு கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் தூங்கும் போது எலும்பு குண்டா கனவு வருது, எலும்பு குண்டா கனவு வருது, ஏதோ ஒரு பயமாக இருந்தது பாஸ்டர், அடுத்த நாள் என் கணவன் ஆக்சிடென்ட் ஆகி பல்லு உடஞ்சி போயிருக்கு பாஸ்டர். என் அன்பு சின்னமே, உன் கணவன் பல்லு உடையவும் நீ பயந்து இருக்கவும் நீ வாழ்க்கையில் நிம்மதியாக வாழாதபடி அநேகர் உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். கத்தர் இன்னைக்கு அவங்களே உனக்கு சாதகமாய் மாறபடியாக கத்தர் செய்யப்படுற. அல்லேலூயா. படிங்க பிரதர். விசனத்தை மீண்டும், தன் தகப்பன் ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானிப்பதிருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு அடுத்த வசனத்தை படிங்க. கோபதாபமாய் ஆமென் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் ஆமென் அமாவாசையின் மறுநாளாகிய அமாவாசையான பைபிள்ல கேட்பாங்க, யாராவது அமாவாசைன்னு ஒன்று இருக்கான்னு. எங்க இருக்கு இப்ப? பைபிள்ல இருக்கு. அமாவாசை மறுநாள் அன்னைக்கு அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், உனக்கு விரோதமா யாராவது களங்கம் பண்ண, உன் குடும்பத்தை அழிக்க, உன்னை சிறைபிடிக்க, உன் பிசினஸை ஒன்றுமில்லாமாக்க அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அவன் பிள்ளைக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். வராமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம், ஏன்னா நீ பெற்றிருப்பது விசேஷித்த அபிஷேகம். வராமேன்னு சொல்லுமே. திருப்பி கையில் வச்சு சொல்லுங்களேன், நான் பெற்றிருப்பது விசேஷ அபிஷேகம். அவர் சொல்லுகிறார், தேவன் உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், உன்னை பகைக்கிறவன் என்னை பகைக்கிறான். அவங்க உனக்கு விரோதமாக எழுமனானா அவன் பிள்ளைக்கு இன்னைக்கு பட்னி. வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோனத்தான் யாரோட பிள்ளையா? சவுல் பிள்ளை. சவுல் தாவித மர்மகனை என்ன பண்றாரு? போட்டு தலை முயற்சி பண்றாரு. இங்க என்ன நடக்குது? சவுலோட பிள்ளை
சாப்பிடாம வெறுத்து போறான். தாவீது இந்த மாதிரி அப்பா செய்யறாருன்னு என் அன்பு சனமே உன்னை தொடரணும்னா இனி அவங்க பலமுறை யோசிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க நல்லா தான் இருக்காங்க பாஸ்டர், அவங்க என்ன பாஸ்டர் ஒவ்வொரு அமாவாசைக்கும் எங்கெங்கேயோ போயிட்டு வராங்கன்னு. இங்கே பாருங்க இந்த சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று தான் அந்த கிற்க மூன்று நாட்கள் முன்னாடி இருக்க மூன்று நாட்கள் தான் பெரிய உபத்திரங்கள்லாம் ஏற்படும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாந்திரிக்கு செய்யப்பட்டவங்க வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை இன்றைக்கி தொடங்கி மத்தியானம் தொடங்கி நாளைக்கு மத்தியானம் முடியுது. இதற்கு முன்பாக நேற்றுலேருந்து நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை வந்திருக்கும். எங்கள் சபையில் ஒரு பிரச்சனை, ஜபம் பண்ணுற மாதிரி ஒரு பையன் அலைஞ்சினே இருப்பான். ரெண்டு வாரம் என்னாச்சு, நாங்கள் ஏதோ கத்தர் ஏவுதுனா அவனை சபையை விட்டு கொஞ்சம் விலைக்கு வச்சோம். இன்றைக்கி பார்த்தா அவனோட அவனுக்கு அம்மா முறையாக இருக்கிற ஒரு பொண்ணு 4 வயசு பெரியவன பொண்ணை இன்றைக்கி எடுத்து ஓடி போயிட்டான். காரணம் என்ன, இந்த மாந்திரி செய்யப்பட்டதெல்லாம் இந்த நாள் தான் பிசாசு என்ன பண்ணோம், இழுத்து ஓடுறது, ஆக்சிடெண்ட் ஆறுது, என்ன சொல்கிறது, வீட்டில் வந்து சண்டை ஏற்படுறது, கணவன் மனைவி சண்டை யோசிச்சு பாருங்களேன், என்றைக்காவது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, பிள்ளைங்க வீட்டில் திடீர்னு ஒரு குழப்பம் ஏற்படும், திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு வெறுமை, ஒரு பெரிய மனக்கவலை. இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள் நெருக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் கத்தர் இன்னைக்கு யார் யார் வீட்டுக்கு விரோதமாக எழுமினாரோ அல்லேலூயா அவங்க பிள்ளைய பட்டினி போட கத்தருக்கு தீர்மானித்திருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே அல்லேலூயா. படிங்களே 1 சாமுவேல் 19:9 படிங்களே. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். ஆமென். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அல்லேலூயா. இது படிக்கும் போது உங்களுக்கு புரியாது, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு மனிதனை தாவீது யாருன்னு இன்னைக்கு இதுவரையும் உனக்கு தெரிஞ்சிருக்காது, கரெக்டா? இப்ப உங்களை யாருன்னு உனக்கு சத்ருவா நினைக்கிறவங்க, உன்னை சத்ருவா நினைக்கிற, உனக்கு விரோதியா இருக்கவங்க, உன்னை யாருன்னு, உன் பலம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கலாம், மாந்திரிகை செஞ்சிருக்கலாம். கத்தர் என்ன பண்ண போறாரு தெரியுங்களா, இனி வர நாட்கள்லாம் அவங்க மத்தியில தேவனே என்ன பண்றாரு, ஒரு கொடூரமான ஆவி அவங்க மேல அனுப்புறன்ற வசனத்தை முதல் வரியப்படும். கத்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவங்க மேல இன்மேட்டு வர்றது பொல்லாத ஆவி. அது யார் விட போறாரு, கர்த்தர். ஏன்னா நீங்க யாருன்னு அவன் கோபத்தை அதிகபரிக்கும் போது தான் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு புகையுதுன்னா அதில் லேசில் என்ன பண்ண தொட முடியாது, புகை தான் எரிதான்னு, அது கொழுந்து விட்டு எரிஞ்சாதான். நான் அனைவரும் சொல்லுவேன், சபையில் கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்து அந்த புகையில வேலையே இருக்கக்கூடாது, கூப்பிட்டு கேட்டு விசாரிச்சு என்ன பண்ணோம், எரிச்சிடணும். ஒரு எரிச்சாதான் என்ன ஆகும், அது என்ன நிலைமையில் இருக்கு, முடிவு என்னன்னு தெரியும். நம்ம பயந்து கொண்டிருந்த ஒரு காரியம் வாய்க்காது அன்பு ஜனமே. கத்தர் உனக்கு விரோதமாக இன்றைக்கு மேல் தான் அவங்க அதிகமாக மாந்திரிகை செய்ய போகிறாங்க. பயமாக இருக்கா, இனிமேட்டு தான் உனக்கு விரோதமாக இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க. அதற்கு சப்போர்ட்டாக இருக்கிறது யார், தேவாதி தேவன். அடுத்தது படிங்களா அந்த வசனத்தை, அப்படி தொடர்ந்து சவுலின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டு என்ன பண்ணுறான், கோபம் வர 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 ஈட்டியை போட்டு அவன் எப்படியாவது சவுத்தோடு என்ன பண்ண, அவனுக்கு என்ன ஆசை, தாவீது எப்படி சவுண்டிக்கணும்ன்றா, சவுத்தோட உருக்கொலைய அப்படியே குத்தும்படியா ஈட்டு எப்படி குத்தும் போது அந்த சவுத்துல போய் அவன் ஒட்டிடணும், அதுக்கு ஈட்டியை தீட்டி கொண்டிருக்கான். நம்ம தாவீது என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா, அவன் பட்டயத்தை தீட்டுறான். இவன் என்ன பண்றான், சுரமண்டலம். சுரமண்டலம் என்ன, வாத்தியம், இன்ஸ்ட்ருமெண்ட். அவன் கத்தியை தீட்டும் போது இவன் என்ன பண்ணிருக்கணும், ஒரு கத்தியை தீட்டு வாடா நான் யாருன்னு பார்க்கலாம் வான ரெடியா இருக்கலாம், இவனோடு கத்தர் இருக்கிறார். அலையிலுயா ராமன் சொல்லுவோமே, கைகளை உயர்த்து சொல்லுங்க, அவங்க மாந்திரிக்க பண்ணட்டும், எனக்கு சூனியம் வைக்கட்டும், எனக்கு விரோதமா எழும்பட்டும், என் குடும்பத்தை கெடுக்கட்டும், பரவாயில்ல, இனி நான் கத்தையை ஆராதிக்க போறோம் ராமன் சொல்லுவோமே. இதுதான் உன் பட்டயம். அலையிலுயா சொல்லுங்களேன், இதுதான் என் பட்டயம். கையில போய் பைபிளை வச்சிருக்கவங்க இல்லை மொபைல்ல பைபிளை பார்க்கணும், அப்படி தூக்கி சொல்லுங்களேன், இதுதான் என் பட்டயம். அலையிலுயா இந்த பட்டயம் தான் எனக்கு, அவன் என்ன வேணா பண்ணட்டும், என்ன வேணா எனக்கு விரோதமா கேஸ் போட்டுட்டோம், உனக்கு விரோதமாய் சாட்சிகள் அநேக எழும்பலாங்க, ஆனா கடைசியில ஜெயிக்கிறது நீயா தான் இருக்கிறாமே சொல்லுவே. கோர்ட்டுக்கு கடைசியா போறது கூட ஒரு வண்டிக்கு கூட காசு இருக்காது அவனுக்கு, நீ அழகா ஷேர் ஆட்டோல போய் வாங்கிட்டு. அல்லேலூயா.
வரும்போது வெற்றியோடு வரப்போற. அநேக கேசுகளை, அநேக தடைகளை, உனக்கு விரோதமா எழும்பின எல்லா வழக்குகளை கர்த்தர் இன்னைக்கு முறித்து போட போகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீ அபிஷேக பெற்றவன். அல்லேலூயா. நான் தோற்று போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே சவுல் சாமுவேல் 1 சாமுவேல் 19:10 படிங்களேன். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. அல்லேலூயா. தாவீதோ சொல்லுங்க, அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். நம்ம நினைக்கலாம், அவன் குத்தும் போது நம்ம பதிலக்கா குத்துனா நல்லா இருக்குமே, அத்தனை வீரம். என்ன அடிச்சா மறுக்கணத்துல அடிச்சா வீரம், ஓடி ஒளியிறது ஒரு வீரமா? இன்னைக்கு தாவீதா தான் செஞ்சான். ஏன்னா தாவீதுக்கள் இருக்கு சுரமண்டலம், தேவன் சொல்லுகிறான் நீ போய் ஓடி ஒளியிரு, நீ இன்னைக்கு வெக்கப்படுற தலகுனீர இன்னைக்கு அவமானப்படுறனா அது கத்தர் வைத்திருக்க திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். கத்தர் நினைக்கிறான் அவமானப்படணும், பரவாயில்ல நல்லதுதான். கத்தருக்குள் யார் யார் துன்பப்படுகிறீர்களோ, வெக்கப்படுறீர்களோ, நீ பாக்கியவான். அல்லேலூயா. நீ சொந்து போகாத, ஐயோ இன்னைக்கு தோற்று போயிட்டேன் என் மாமியாருக்கு முன்பாக, என் சொந்தத்துக்கு முன்பாக அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்ட, தோல்வி அடைஞ்சு நீ சொந்து போகாத. கத்தர் பெரியவர். இன்னொரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 124:7 படிப்பீங்களா? வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. ஆமென். கண்ணி தெரித்து நாம் தப்பினோம். ஒரு ஆமென் சொல்லுமே. நீ பயந்து போவ இல்லை சகோதரியே, நீ ஓடி ஒளிவுறது உனக்கு காப்பாற்றி கொள்ள மட்டும் இல்லை, அந்த கண்ணி கையில் வச்சுனே தான் அடுத்த முறை குத்திடுவான். ராமேன் சொல்லுமே. கத்தர் அவனுக்குள்ளே இருக்கிற வாயுதம், அவனுக்குள்ளே இருக்க பணம், அவனுக்குள்ளே இருக்க செல்வாக்கு, அவனுக்குள்ளே இருக்க திறமை, இதெல்லாம் வீணடைக்கும்படியாக தான் கத்தர் உன பயந்து ஓடும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டும் படிங்களேன். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. குருவியை நான் நீ வேட என்ன பண்ணுவான், ஒரு வில் அடித்தானா நீ தப்பிச்சு பயந்து போகிறேன். ஆனால் நீ தப்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் அம்பு அன்னைக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ராமன் சொல்லுமே. அவன் வல்லமை அன்னைக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. அவன் பணம் உனக்காய் மாந்திரிக்கிறதுக்காக கொடுத்து கொடுத்து அவன் சொத்து அழிய போதும். ராமன் சொல்லுமே. அவன் பிள்ளைய பட்டினியாக இருந்து அவனுக்கு வியாதி வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறான், அவன் சொத்துக்களை அழிக்கவே கத்த நீ பயந்து ஓடும்படியாக கத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீ பெற்ற அபிஷேகம் விசேஷமானது. நீ கத்தர் உன்னை வளர்க்கிற விதம், உன்னை பாதுகாக்கிற விதம், உன்னை நடத்துகிற விதம் விசேஷமானது. ராமன் சொல்லுமே. இன்னொரு வசனம் சங்கீதம் 34:19 படிங்களே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். சொல்லுங்களே. எனக்கு வர துன்பம் அநேகதான் ஆண்டவரே. சொல்லுங்களே. வாய்த்திருந்து இங்க வந்திருக்க எல்லாரும், இங்க வந்திருக்க எல்லாரும் என்னது நீதிமான்கள் என்று கத்த சொல்லுகிற. நம்மளுக்கு தெரியும், நம்மள சொல்லுவாங்க எல்லாம், நீ எல்லாம் ஒழுங்கா இருக்கியா, யோக்கியமா இருக்கியா, ஒழுக்கமா இருக்க. ஆனா கத்தோடைய பார்வையில நீ நீதிமான். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற பிரசித்த சனமே, நீதிமான்களை கர்த்தருக்கு முன்பாய் காணப்படுகிற சொல்ற, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் ஆமென் நின்று ஆமென் அவனை விடுவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமாம். எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு நின்று உனக்காக அவர் யுத்தம் செய்ய இன்னைக்கு முடிச்சுட்டு தான் பா இங்க இருந்து போற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பையன் சொல்லுவான் இங்க சேனல்ல, பாஸ்டர் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவோம், பாஸ்டர் லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆமே அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சா ஓகே, இன்னைக்கு ஃப்ரீயா என்ன பண்ணலாம், வேற எங்கேயே ப்ரேயருக்கு போகலாம். சில பேர் சொல்ல இன்னைக்கு எனக்கு முடிக்காம நான் போக மாட்டேன், இன்னைக்கு அந்த குடும்பத்தை ஒன்று இல்லாம ஆக்காம போக மாட்டேன். அநேகர் உனக்கு விரோதமா இருந்திருக்கலாம். கத்தர் இன்னைக்காக யுத்தம் பண்ண உன் நடுவில் உன் குடும்பத்துல உலாவுகிற தேவன். அல்லேலூயா. உன் சபையில உலாவுகிற தேவன், உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அம்பையும் நிர்மூலமாக்குவதற்காகவே அவர் உனக்காய் நின்று இருக்கிறவரா தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. படிங்க ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், கர்த்தருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்காய் கொடுக்கிறார், உனக்கு விரோதமாக்கப்படும் விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இங்க தெரிஞ்சுக்குங்க, எந்த நாவு உனக்கு விரோதமாய் எழும்புகிச்சோ, நியாயம் பேசுறது போல உன் குடும்பத்தை சீரழிச்சிருக்கோம், நியாயம் பேசுறது போல உனக்கு விரோதமா வந்து உன் குடும்பத்துக்கு முன்பாக உன்னை அசிங்கப்படுத்திருப்பாங்க, கத்த சொல்ற அந்த நாவை நான் குற்றப்படுத்த போறோம். ஆமேன் சொல்லுங்களேன். உன்னை யார் யார் குற்றப்படுத்தினானோ சகோதரனே சகோதரியே, அவங்களை குற்றப்படுத்த அதை உன் கண்கள் பார்க்கும் இனி. ஆமே
அவங்க வெட்கப்பட்டு போவதை கண்கள் பார்க்கும். படிங்க, அது இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் ஆமென் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். உன்னை விட்டு விலகலை, உன்னை கை விடலை. ஐயோ இந்த துன்பத்தை என்ன ஓடினே இருக்கனே, வீடை காலி பண்ணே போயின்னு இருக்கேனே, சொந்த வீடு இல்லையே. ஐயோ வியாதி நாளுக்கு நாள் பிபி சுகர் ஏறினே இருக்க, என்ன பண்ணுறது, என் ஊழியத்தில் பெரியான வளர்ச்சி இல்லையே. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தந்திரங்கள் செயல்படாது, இனிமேட்டு நீ செய்கிற ஜபம், நீ பண்ணுகிற ஊழியம் அது ஜெயமாய் விளங்கும். ஹல்லேலூயா. உன்னதரே உமை, என்னம்மா நீங்க தான் சொல்லணும். முதல் வரி மட்டும் தான் நான் பாடுவேன், மியூசிக்கே இல்லை, நீங்கள் தான் பாட போறீங்க. வாயை திறந்தவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. தாவீது போருக்கு போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கான், சுரம் மண்டலத்தை கிளீன் பண்ணுந்தான். ஆமே, அவன் மாந்திரிகம் பண்ணி பண்ணி வந்து கடைசியாக என்ன முடிவு கூறான் தெரியுங்களா, சவுல் முடிவு பண்ணிட்டான். எடுத்து படிங்க, ஒன்று சாமுவேல் 26:25 படிங்களே. எந்த வாய் உன்னை கொல்லிடுவேன், உன்னை குத்திடுவேன், யாரை பார்த்து பயந்து பயந்து ஓடினானோ, தேவன் அவனை அபிஷேகப்பட்ட அபிஷேகம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் ஒன்றுமே உன்னை பண்ண முடியாது, அவன் குடும்பத்தை தொட முடியாதுன்னு கடைசியில் அவன் வாயாலே உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போவான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி குமாரனாகிய தாவீதே, இப்போ சொல்கிறான், இதுவரை என்ன பண்ணிட்டான், மாமனாராக இருந்த அவனை அவன் கூட கத்தர் வச்சிருக்க அபிஷேகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான், என் குமாரனே. அல்லேலூயா. இப்போ சொந்தம் வருது, அவனை மருமகனை பிள்ளையாக பார்க்க ஆரம்பித்தான். என்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறானோ, எந்த சத்துரு உன்னை சபித்தவங்க, உன் வாழ்க்கையை நாசனமாக்கினவங்க, உன் குடும்பத்தை அழித்தவங்க, உன் பிஸ்னஸை அழித்தவங்க, உன்னை எப்போ தன் வாயால் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இங்கே பாருங்களேன், என் குமாரனாக தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், எந்த உன்னை ஈட்டியால் குத்துவேன், ஆனால் குத்துறது செவுத்தோடு என்ன பண்ணோம், பிளந்து போனோம். இப்படிலாம் நினைச்சவன் இன்னைக்கு தான் சொல்கிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏன்னா உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். சொல்லாமேன் சொல்லுவே, என் குமாரனாகிய தாவீதே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரை வச்சு சொல்லு. இன்னைக்கு சொல்கிறார், உன் சத்துருலாம், உன் பேர் சாராளாக இருக்கலாம், ரெபேக்காலாக இருக்கலாம், ரூத்தாக இருக்கலாம், ஆமே ஜோசப்பாக இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், ஏ ஜோசப்பே, ஏ ரூத்தே, ஏ மேரியே, கத்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் உன்னை அபிஷேகிக்க போறார். நீ அபிஷேகம் பெற்ற உடனே சத்துரு உனக்கு விரோதமாக பேசினவன் உன்னை ஆசீர்வதிச்சால் ஒழி அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. படிங்க அடுத்தது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா. செய்யறதெல்லாம் பார்த்து ஓடி ஒளிஞ்சவனை பார்த்து நம்ம நினைப்பான், ஓடி ஒளிறான்பா, கத்தரை ஜெபிக்கிறானே, நீ ஊழியம் பண்றியே, சபைக்கு போறியே, நீ ஏன் ஓடி ஒளியிற, எதுக்கு அவங்க அடிக்கிறாங்க, ஏன் தோற்று போற, ஏன் கடனை வாங்குற, ஏன் பிள்ளைக்கு இந்த நிலைமை, அநேகர் பேசியிருப்பாங்க. நீ ஓடி போனது கத்தரால் ஏற்பட்ட வேத. அல்லேலூயா. அவர் உன்னை வழி நடத்துற, அவனை பாதுகாக்கிறார். இன்னைக்கு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டான், என்ன சொல்றான் பாருங்களேன், ஓடி போனவனை பார்த்து சொல்றான், நீ பெரிய காரியங்களை செய்பவன். அல்லேலூயா. என்னால முடிய, நான் சின்ன காரியம் தான் செய்யறேன், நீ பெரிய காரியங்களை படிங்கம்மா, நீ பெரிய காரியம் செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், விடுதலை கிடைச்சது. சவுல் இனிமேட்டு அவனை தொட்டா, நான் கேட்ட என் பிள்ளைங்களை கேட்டுச்சு, அவன் நல்லா இருக்கும், ஆசீர்வாதம், என் வழியில நான் போய்க்கிறேன்பா, இனிமேட்டு உன்னை தொட மாட்ட சகோதரியே, உன்ட்ட வந்து சொல்லுவாங்க, மா நீ எந்த சபைக்கு போறமா சொல்லுமா, என்ன ஏட்டுன்னு போ, உனக்கு விரோதமா மாந்திரிக பண்ற. எனக்கு ஒரு கடந்த மாதத்தில் ஒரு சாட்சி, ஒரு அம்மா எனக்கு திருநெல்வேலியிலேருந்து அடிக்கடி கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு என்னென்னா த்ரோட் கேன்சர், ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை, த்ரோட்டு கேன்சர்னு என்ன பிடிக்குது, தண்ணி இது மாதிரி குடிக்க முடியாது. அவங்க ஒரு அரை கிளாஸ் தான் ஒரு நாளைக்கு குடிக்க முடியும். நான் முதல்ல சொன்னேன், ஒரு எண்ணெயில் நான் தண்ணியில் போடுமா, நான் ஜெபிக்கிறேன், நீ அதை கூடி அண்ணிலேருந்து உங்கள் பிரச்சனை சாப்பிடும், த்ரோட்டுக்கேன் ஃபஸ்ட்டு எதுவும் சாட முடியாது. இட்லி என்ன பண்ணுறேன், ஒரு இட்லியை ஒரு நாளை ஃபுல்லாக குழச்சி குழச்சி சாப்பிடுவேன், அது சாப்பிட்டேன்னா என் உடம்பெல்லாம் எரியும், உயிர் போனது மாதிரி இருக்கும். இன்றைக்கி 89 கிலோ இருந்தவன் இன்றைக்கி 45 கிலோ இருக்கு. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தண்ணி குடிக்க அவங்களுக்கு சரியாக போக ஆரம்பிச்சது.
ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க நினச்சா நான் பாஸ்டர் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், என் ஃபோனை அட்டன் பண்ணுங்க பாஸ்டர் பண்ணுமா, ஜவம் பண்ண ஜவம் பண்ண த்ரோட் கேன்சர் சொல்லமா அது. எப்படியோ கொஞ்ச நாள் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா த்ரோட் கேன்சரே மூச்சமா அவங்கள விட்டு ஓடிச்சு. அப்போது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்த அக்காவே அவங்களுக்கு விரோதமாக மாந்திரிக்க பண்ணு. வீட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சண்டை, அம்மா அப்பா சொத்தில். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அசிங்கமான வார்த்தை கேவலமாக அவன் கணவனி அவன் பொண்ணியை திட்டுனால உன் வாயை திறந்தல வைக்கிறேன் பாரு செய்வேனை, நீ வாயே திறக்காத மாதிரி சாப்பிடாத மாதிரி பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் கேரளாவில் போய் மாந்திரிகம் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க கடைசியில் பண்ணிட்டாங்க. இவங்க வீட்டில் இங்கே ஜபம் செஞ்சு இவங்களுக்கு சரியாக சரியாக இவங்க பிள்ளைகளுக்கு ஒரு விதமான அலர்ஜி தோல்வியாதி, சன்னில் போனாவே திடீர்னு என்ன ஆகிடும், சோழலாம் எரிய ஆரம்பிச்சிடும். இருட்டு ரூமில் லைட்டு வெளிச்சம் கூட உடம்புல படாதபடி வீட்டில் இருக்க எல்லாம் உடம்பெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக விட்டுரும். மாந்திரிங்க ரிட்டன் ஆகிட்டு இருக்குது. அப்போ அங்கே போகிற இடத்துல அந்த மந்திரவாதி சொன்னான்னா, அந்த அம்மா யாருக்கிட்டே ஜபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நீ அந்த பாஸ்டர் ஜபம் பண்ண வேணாம் சொல்லு, இல்லைன்னா என்னால் ஜபம் பண்ண முடியாது. ஆமே, நான் அனுப்புகிற ஆவி சொல்லுது, அந்த ஊழியக்காரர் என்னை திட்டி திட்டி அனுப்புகிறாரு, நான் அவன் தொண்டையை தான் பிடிச்சேன், அவன் என் தலையை வெட்டுறாங்க. அல்லேலூயா. என்னத்தை வச்சு வெட்டுறாங்கன்னு தெரியல, இயேசுன்னு தான் சொல்கிறாரு. அவரு தண்ணியை தான் ஜவமணி கொடுக்குறாரு, என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு வாட்டி அந்த வீட்டுக்கு அமிச்சின்னா நான் உன் வீட்டை நாஸ்தி பண்ணிவிடுவேன். அல்லேலூயா. ஒரு ஆவி ஏவி விட்டாங்கன்னா அந்த வே பேய்க்கு தான் வேலையை கொடுத்தாகணும். இந்த மந்திரம் அது என்ன பண்ணிட்டான், பேய்க்கு வேலை கொடுத்தாவணுமே. யார் இவங்களை அனுப்ப சொன்னாங்களோ அவங்க வீட்டுக்கு அமிச்சுட்டுருக்குறான். அல்லேலூயா. கத்தர் இன்னைக்கு பெரிய வேற. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறான், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவனே, அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க, உன் வீட்டை கெடுக்கணும்னு நினச்சேன், உன் பிள்ளையை கெடுக்கணும்னு நினச்சேன், உனக்கு கேன்சர் வியாதி வரும் சந்தோஷப்பட்டேன், ஆனால் என் பிள்ளைக்கு இந்த வியாதி வரும்போது தான் தெரியும் நீ வணங்குற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஒன்றுமே பலிக்கலை, நீ 1.5 வருஷம் அந்த வியாதியில் கஷ்டப்பட்டேன், நான் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளை உள்ளே இருக்கிறான், நீ எங்கே ஜெபம் பண்ணுறியோ அவங்கக்கிட்ட சொல்லு. இவங்க சொல்லியிருக்காங்க, நீ எந்திர மாந்திரிக்க போய் அங்கேயே போய் பாருன்னு. அவன் கை விரிச்சிட்டான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. 2 லட்சரூபா கேட்குறான், இங்கே என்கிட்ட எல்லா பணம் உனக்கு மாந்திரிக்க பண்ணி செலவு பண்ணிட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும், என்னை என் சபைக்கு கொண்டு போயேன். உன்னதரே உயர்ந்தவரே பரிசுத்தரே வழிகாட்டியே அவர் வழிகாட்டுகிறவர். அல்லேலூயா. யாரு உன்னை அழி நினைக்கிறீங்களோ அவங்க நீ உன்னை தேடி வருவோம். இந்த மாசம் பாப்பீங்க, அடுத்த மாசம் சாட்சி கொடுக்குறேன்னு கண்ணை முடுங்க. உன் பிசினஸ், உன் தொழில், உன் ஊழியம், உன் வேலைத்தனம், உன் குடும்பம், என்ன பிரச்சனை சொல்லு, கணவன் எங்கே பிரிஞ்சு போயிருப்பான், பிள்ளைங்க உன் கூட இருக்காது, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஃபீஸ் கட்டணும், இந்த 2 மாசம் செய்ய முடியல. இன்னைக்கு கத்தர் உன் மேல வச்சிருக்க அபிஷேகம் பெருசு. நீ துதிக்க 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 உன் வாய் சுரமண்டலா மாறணும், உன் கைகள் சுரமண்டலா ஆரம்பிடுது, சத்துரு வெக்கப்பட்டு ஓடி போக. ஆமே, வெறும் இயேசுன்னு சொன்னாவே போதும். நீ இயேசுன்னு வாயில சொல்லு, உன் சத்துரு உன விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. உன் ஆவுகளை பயன்படுத்து. ஏதோதோ வார்த்தை பேசுற, அசிங்கசியமான வார்த்தை பேசுற. நீ வார்த்தையில வித்தக்காரனா இருக்கலாம், உன் கணவனை மிரட்டலாம், உன் மனைவியை மிரட்டலாம், பிள்ளைகளை வார்த்தையில மிரட்டலாம், உன் தேவனிடத்துல இயேசுன்னு சொல்லிப்பாரு. உன் சத்துருவை மிரட்டணும்னா ஒரே வார்த்தை தான். அல்லேலூயா.